கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். விஜய் டிவியில் ஒளிபரப்பான ராஜாராணி சீரியல் மூலியமா சஞ்சீவும் ஆலயா மானுசாவும் சிறந்த ஜோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல அதிகமாக இடம் பிடிச்சாங்க. அதை தொடர்ந்து அவங்களுடைய ரியல் லைஃப்லயும் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இப்போ ஆலயா மனசா கன்சீவ் ஆனதை தொடர்ந்து இவங்களுக்கு வளகாப்பும் நடந்திருக்கு. இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ராஜாராணி சீரியல நடிச்சுட்டு இருக்கும் பொழுதே இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஜோடி அப்படின்னு சொல்லி பேசப்பட்டாலும் ரியல் லைஃப்லயும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து ஆலயா மனசா சஞ்சீவ் வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் நிறைய இடத்துல டூர் போறது, அவருடைய போட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியால வெளியிடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியா இருந்தாங்க. ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தும் பொழுது ஆலயா மனசாவோட அம்மா வந்து இதுக்கு குறுக்க நின்னாங்க. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, நான் சொல்ற பையனை தான் நீ கட்டிக்கணும், சஞ்சீவை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஆலயா மனசாட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க அதெல்லாம் கேட்காம சஞ்சீவை திடீர்னு யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதனால அவங்களுடைய அம்மா ரொம்பவே கோவப்பட்டாங்க. அதை தொடர்ந்து ஆலயா மனசா கிட்ட பேசுறதே நிப்பாட்டிட்டாங்க. அப்போ சஞ்சீவ் வந்து ஆலயா மனசா கிட்ட குழந்தை ஒண்ணு பிறந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிரும், எல்லாருமே ஒன்னு சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாரு. அதை தொடர்ந்துதான் அவருக்கு காற்றின் மொழி அப்படின்ற சீரியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதுல நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் ஆலயா மனசா வந்து கன்சீவ் ஆனாங்க. இப்போ அவங்க 5th month வளைகாப்பு நடந்ததுனால இதுல அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. மெயினா ஆலயா மனசாவோட அம்மாவும் வந்திருந்திருக்காங்க. சஞ்சீவ் சொன்னது மாதிரியே குழந்தை ஒன்று பிறக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்ததை நினைச்சு ஆலயா மனசா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அந்த பிளஸ் அவங்களுடைய முகத்தில் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாருமே வந்து ஆலயா மனசாவை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. இதனுடைய போட்டோஸ் வீடியோஸ் தான் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. ஆலயா மனசாவோட நண்பர்கள் சீரியல் பிரபலங்கள் சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் குழந்தை, இன்னொரு பக்கம் தன்னை விட்டு பிரிஞ்சு போன அம்மா அப்பா, இவங்க எல்லாருமே ஒன்று சேர்றது, இதெல்லாம் நினைச்சு அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே போல இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நடிகை நயன்தாரா இப்போ ஒரு விருது வழங்குற விழால அவர் என் கூட நான் கஷ்டப்படும் போதெல்லாம் இருந்தார் அப்படின்னு சொல்லி ஓபனா பேசியிருக்காங்க. ஜி தமிழ் தொலைக்காட்சி சார்பில் இப்போ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நடந்திருந்தது. இதுல கமலஹாசன், இயக்குனர் சங்கர், விஜய் சேதுபதி, தனுஷ், நயன்தாரா, சமந்தா, ஏஆர் ரஹ்மான் சொல்லிட்டு நிறைய பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க. இதுல இந்திய சினிமாவின் பெருமை அப்படின்ற விருது கமலஹாசனுக்கு கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து சிறந்த படம், சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிவுகள் கீழே விருதுகளும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம மெயினா இந்த டிகேடோட மிகச்சிறந்த நம்பிக்கை அளிக்கும் நடிகர் அப்படின்ற விருது தலா அஜித்துக்கு கொடுத்திருக்காங்க. இதோட சேர்ந்து இந்திய சினிமாவில பெண்களுக்கு அதிகமான உத்வேகம் கொடுத்ததுக்காக ஸ்ரீதேவி விருது, இது கூடவே மக்களுக்கு ரொம்பவே விருப்பமான நடிகை அப்படின்ற விருதும் நடிகை நயன்தாராவுக்கு கொடுத்திருக்காங்க. இதுல ஸ்ரீதேவி விருதை வந்துட்டு மறைந்த நடிகை ஸ்ரீதேவியோட கணவரான போனி கபூர் வந்து கொடுத்திருந்தாரு. இதை வாங்கின நயன்தாரா தன்னுடைய ட்விட்டர் பகுதியில ஸ்ரீதேவி அவார்டு வந்து எனக்கு கிடைச்சது, உண்மையிலேயே சூப்பர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேலும் அவங்க மேடையில பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரசிகர்களோட இந்த அன்புக்கு ரொம்பவே நன்றி. சமீப காலமா நான் ஜோடியா சந்தோஷமா இருக்கிற மாதிரியான போட்டோஸை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. நான் சந்தோஷமா இருக்கிறதுனால அது என்னுடைய முகத்துல தெரியுது. இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் சந்தோஷமா இருக்கிறத விட இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கேன். உங்களுக்கு அந்த நிம்மதியை உங்களுடைய பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க, உங்களுடைய வாழ்க்கையில துணையா வரப்போறவங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணாலும் கொடுக்கலாம். எனக்கு ஆரம்பத்துல முக்கியத்துவமான கதைகள் வந்துட்டு கிடைக்கல, இப்ப அந்த மாதிரி கதைகள் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவே இருக்கு. சமூக வலைதளங்கள்ல நிறைய நெகட்டிவிட்டி அதிகமா இருக்குது, உங்களுக்கு பிடிக்காதவங்களை நீங்க விட்டுருங்க, அவங்களை காயப்படுத்தாதீங்க. நான் நிறைய கடவுளை நம்புறேன், நான் தனிமையில இருந்தும் போது, நான் கஷ்டப்படும் போது என் கூட அவர் மட்டும்தான் இருந்தாரு, அதனால எல்லார் மேலயுமே அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி நயன்தாரா ஒரு சூப்பரான ஸ்பீச் கொடுத்திருந்தாங்க. இதுக்கான புகைப்படங்கள் தான் இப்ப இணையதளங்கள்ல ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்குது. ஸோ ஆலயா மனசாவோட பேபி ஷவர் ஃபங்க்ஷனில் அவங்களுடைய பேரண்ட்ஸும் வந்து ஜாயின் பண்ணியிருந்தது அவங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நயன்தாராவுக்கு ஸ்ரீதேவி அவார்டு கிடச்சிருந்தது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள்லாம் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.